ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிங்கர் சிவிங் மிஷன் 114G, சிங்கர் 114G 20CA அப்படின்ற மாடல், நியூ மாடல். இது வந்து பவர் சேவிங் மிஷின், டைரக்ட் டிரைவ் மிஷின், கிளச் மோட்டார் கிடையாது. இது பவர் சேவிங் மிஷின், கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின். இந்த சிங்கர் 114G 20CA மிஷினை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிங்கர் 114G இதோடைய ஃபியூச்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிங்கர் 114G மிஷின் வந்து ஹைஸ்பீட் மிஷின், இண்டஸ்ட்ரியல் சேவிங் மிஷின்ஸ். இந்த மிஷின் வந்து 4500 ஆர்பிஎம் வரையும் இது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா, லைட் இருக்கும், 3 types ஆஃப் லோ, ஹை, மீடியம் அப்படின்ற லைட் கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கு லைட் சுவிட்ச் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்பீடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 400 4500 வரையும் நம்ம ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பெடல் மெரிக்கிறத பொறுத்து நம்ம ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் நீடில் பொசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, நீடில் பொசிஷன் வந்து நம்ம அப்லேயும் வச்சுக்கலாம், டவுன்லேயும் வச்சுக்கலாம். நீடில் பொசிஷன் அப் டவுன் வச்சுக்கலாம். இந்த மிஷினில் இன்னொரு அட்வான்ஸ் ஃபியூச்சர் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த டைரக்ட் டிரைவ் சீவிங் மிஷின்லாம் எந்த மிஷின்லையும் சார்ஜர் கொடுக்கல. இந்த சீவிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா, மொபைல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கேபிள் மூலிமா நம்ம மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த மிஷினில் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இந்த மிஷின் இன்பில்டில் பார்த்தீங்கன்னா 550 watts எலக்ட்ரோமேக்னட்டிக் காயில் மோட்டர் தான் இருக்கும். இதுக்குள்ளே எலக்ட்ரோமேக்னட்டிக் காயில் அவ்வளோதான். இந்த மிஷின் வந்து நீங்கள் வீட்டில் யூபிஎஸ்லேயே ரன் பண்ணிக்கலாம். இது வந்து என் கம்பேர்ட் டு த கிளச் மோட்டர் 70% வந்து பவர் வந்து இது சேவ் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மிஷினோட இது அட்வான்ஸ் மிஷின். இது வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும். நம்ம ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம டிஸ்பிளே வந்து ஈஸியாக பிசிபி போர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மிஷினை வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ண போகிறோன்ற இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோ இப்போ உங்களுக்காக.
ஃபியூச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். இந்த மிஷினை வந்து ஆப்ரேஷன் அண்டு இதை எப்படி இந்த மிஷின் ஆப்ரேஷன் பண்ணணும் அதே மாதிரி இந்த மிஷின் எப்படி ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மிஷினுடைய ஆப்ரேஷன் அண்டு நான் சொன்ன மாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் ஆப்ரேஷன்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அது நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மிஷினை ரீசெட் பண்ணணும், நம்ம செட்டிங்ஸ்லாம் மாற்றியாச்சு ரீசெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கிற லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ மூலமா நீங்கள் மிஷினை ரீசெட் பண்ணிக்கலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை, பல வகையான புதுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் ஸ்டே டூன்டாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.